ஓம் தத்புரு ஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதிப் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கனடாவிலிருந்து ஒரு பதினாறு வயது பெண்மணி கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது கனடா நாட்டில் வந்து வார வாரம் அதாவது தினப்பலன் ராசி பலன் அது மாதாந்திர பலன் பலன் எழுதிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பத்திரிகையில் பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் எழுதுறதுல வந்து நல்லா இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் மிக மிக தத்துவமாக இருந்துகிட்ருக்குது இந்த ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு அதிகமாக நம்பிக்கை கிடையாது ஈடுபாடு கிடையாது இருந்தாலும் பத்திரிகையில் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு எனக்கு பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது பொதுவாக வீட்டில் வந்து எந்த பொருள் உடைஞ்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கண்ணாடி பொருள் மட்டும் உடையக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்ணாடி பொருள் உடையக்கூடாது பொதுவாகவே கண்ணாடி பொருள் உடையக்கூடாதுனு சொல்லி சொல்றாங்க அது வெள்ளி செவ்வாய்க்கிழமை உடைஞ்சது அப்படின்னா அது பெரிய ஆபத்து வர்ற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோருமே வந்து சங்கடப்படுறாங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது கண்ணாடி பொருள் உடையக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதி அதற்குண்டான விளக்கங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம் அதே சமயம் ஏன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்ணாடி பொருள் உடையக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துடைய ஐஸ்வரியம் ஒரு குடும்பம் வந்து ராஜயோகமாக இருக்குது ஒரு குடும்பம் வந்து ஐஸ்வரியமாக இருக்குது ஒரு குடும்பம் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழப்போகுது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து பெண்களுடைய இடது நெற்றியில் இருக்குது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவி எப்படி இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு கிளியாக இருந்தாலும் சரி குரங்காக இருந்தாலும் சரி அந்த மனைவியினுடைய நெற்றி பயிரில் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுடைய குடும்பத்திற்கான முன்னேற்றம் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் அங்க லட்சண சாஸ்திரப்படி அடிப்படையாகவே சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த மனைவியுடைய இடது நெற்றியில் தெரிஞ்சிக்கக்கூடிய அதே அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன் கண்ணாடி பொருளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு இளநீர் இருக்குது இல்லையா அந்த இளநீரை வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இளநீரை வந்து கண்ணாடி டம்மரில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களை உடம்பில் வந்து தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறக்கூடிய உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய குளிர்ச்சியே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய மனம் குளிரக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு அசாதாரண சூழ்நிலையை கூட சாதாரணமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாக இருந்துகிட்ருக்குது இளநீருக்கு மட்டுமல்ல அந்த இளநீரும் அந்த இளநீரை வந்து கண்ணாடி டம்மரில் பருகும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதமும் இதமாக இருக்குங்கிறது தான் உண்மை நாம் வந்து இளநீர் விட்டுட்டோம் பொதுவாகவே இந்த ஜூஸ் சம்மந்தப்பட்டது கலர் கலராக ஜூஸ் போட்டு அந்த ஜூஸை வந்து கண்ணாடி டைமில் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தமாக வச்சுக்கிட்டோம் அது ஒரு ஃபேஷனாக வந்துட்டுருக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான ஐஸ்வர்யங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பெண்களுடைய இடது நெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பொருட்களிலும் உங்களுடைய ஐஸ்வர்யம் இருந்துகிட்டு இருக்குது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஓசையே இல்லாமல் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய அந்த கண்ணாடி டம்ளரில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐஸ்வர்யங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தம் நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெரிய பெரிய வாத் பாத்திரம் வாங்கியிருப்போம் அதாவது பித்தளையில் வாங்கியிருக்கலாம் இரும்பில் வாங்கியிருக்கலாம் தோசைக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக அதை அது ஒரு விதமான இரும்பில் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரியான பொருட்களை விட இந்த கண்ணாடி டம்ளர் வந்து கைதவரி உடைய கூட இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உடைஞ்சது அப்படின்னா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கும் விஷயத்தை ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியரை பார்த்து இப்போ நேரம் சரியில்லை அடுத்த வாரம் சரியில்லை இல்லை அடுத்த மாதம் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை சாதாரணமாகவே குடும்பத்தில் வந்து இந்த கண்ணாடி பாத்திரங்கள் உடையும் பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சாதாரண நாட்களில் கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் செய்கிற காரியங்களில் கவனமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பதனமாக கவனத்தில் எடுத்துக்கணும் அதுவே செவ்வாய்க்கிழமைனால இருந்துருவீங்களே செவ்வாய்க்கிழமை வந்து கண்ணாடி பொருள் உடைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு தேவையில்லாத அவமானம் வருது அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு உத்தியோகம் பரிபோய் பரிபோகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்கள் அல்லாமல் மற்றவங்களுக்கு கிடைக்கப் போகுது அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்படுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை கண்ணாடி பாத்திரம் உடையும் பொழுது அதுவே வெள்ளிக்கிழமை நாளாக இருந்துங்களே வெள்ளிக்கிழமை நாளில் கண்ணாடி பாத்திரம் உடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு மறைமுக தொல்லைகள் வருது அப்படிங்கிறது அந்த பெண்களை வந்து இழிவாக மட்டமாக பேசக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கான யோகம் வந்து அடுத்தவங்களுக்கு போக போகுது அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கான யோகம் இருந்து கூட அந்த யோகம் அந்த குடும்பத்துக்கு பலன் தராமல் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படக்கூடிய அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாக பெரிய அவமானம் ஏற்படக்கூடிய அவ மரியாதை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சில குடும்பத்தில் பெண்கள் வந்து அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போட்டிருப்பாங்க அடுத்தவங்களுக்காக வந்து தன்னுடைய வாக்கு கொடுத்துருப்பாங்க நான் அதாவது அவங்க தராமல் இருந்தால் கூட நான் தரேன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் தேவையே இல்லாமல் வீடு தேடி வில்லங்கம் வரும்ங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் கடன் இருக்குது கௌரவம் பாதிக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய அதாவது உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமை கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சதுன்னா இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க வெள்ளிக்கிழமை கண்ணாடி பாத்திரம் உடையது அப்படிங்கிறத விட அந்த கண்ணாடி பாத்திரம் பெண்களுடைய கையிலிருந்து தவறி விழுந்து உடைஞ்சது அப்படின்னா அந்த குடும்ப கௌரவம் பறிபோகக்கூடிய அதாவது பெற்ற பிள்ளைகளாலேயோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளையோ பிள்ளைகளாலேயோ பெரிய தொல்லை வரக்கூடியது பெரிய அவமானம் வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை கன்னிப்பொண்ணு கையிலிருந்து கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சிது அப்படின்னா கண்ணாடி டம்ளர் உடைஞ்சது அப்படின்னா அந்த கன்னிப்பெண் மூலமாக குடும்பத்துக்கு களங்கம் வருதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய களங்கம் அந்த குடும்பத்துக்கு வரப்போகுது விஷயத்தை நீங்கள் முன்னு கூ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாகவும் முன்னேற்பாடாகவும் கவனமாகவும் தன்னுடைய பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்தி வரக்கூடிய அவமானத்தை வந்து வாச தடுத்து நிறுத்தக்கூடிய பரிகாரம் அல்லது வழிபாடு அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிறது உத்தமமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண கண்ணாடி பொருள் தானே இந்த கண்ணாடி பொருள் உடஞ்சி போச்சுன்னா அடுத்த கண்ணாடி பொருள் வாங்கிக்கலாம் அதுக்காக நம்ம கண்ணாடி பொருளை பயன்படுத்தாமல் இருந்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கலாம் கண்ணாடி பொருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வகையில் இருந்துட்டு இருக்கணும் அது வந்து பாத்திரமாகவோ அல்லது வந்து குடுவையாகவோ அல்லது ஒரு டம்ளராகவோ ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த கண்ணாடி பொருள் இருந்துட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் பூஜை அறையில் கூட வந்து நம்ம உப்புக்கள் வைக்கிறோம் இல்லையா உப்புக்கள் பூஜை அப்படிங்கிற பூஜை நம்ம பண்ணிட்டு இருப்போம் அகல் விளக்கில் விளக்கு சொல்லி நிறைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அகல் விளக்கில் வைக்கிறது சிறப்பு அகல் விளக்கு இல்லாதவங்க வந்து கண்ணாடி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரு அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி உப்புக்கல் வச்சு பூஜை பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் இந்த கண்ணாடி பாத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே முன்கூட்டியே செயல்படணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக கண்ணாடி பாத்திரம் நினைக்க வேண்டாங்க அதில் வந்து உங்களுடைய கௌரவம் அடங்கியிருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட ஐஸ்வர்யம் அடங்கியிருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் பெரியவங்க வந்து கண்ணாடி பாத்திரத்தை உடச்சிட்டியே அப்படிம்பாங்க அல்லது கண்ணாடி பாத்திரத்தை செவ்வாய்க்கிழமை நாளும்

பெண் தெய்வத்தை உறுதியாக வழிபடுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நன்மை அப்படிங்கிறது நாடி வரும் விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்